முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமாவே இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுவேன். ஜி என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜி, நீங்க ஆய் காமிச்சா வராது ஜி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீலாக் எடுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெலோனா, அதாவது வான்கூவர்ல இருந்து ஒரு 6.5 hours ஜேர்னி, ஒரு 4 hours போயிடலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு 8 hours பிளான் போட்டிருக்கோம் போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து சில்லிபேக்கில் போட்டிருக்கோம். சில்லிபேக்கில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி 3 காரில் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணுன்ட்டு நாங்கள் புளிச்சோறுலாம் கட்டி, புளிச்சோறு இறால் பொறிச்சி உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வெல்கம் டு யாத்திரை, நான் உங்கள் யாசர். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாலையும் ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஓபிசியில் வந்து அடுத்த ஸ்டாப் பார்த்தோம்னா நாங்கள் வந்து எங்கே பெட்ரோல் போடலான்னு யோசித்தோம். சரி இப்போ கொஞ்சம் தூரம் போய் போட்டுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஓபிசி தாண்டி ஒரு ரெஸ்ட் ஏரியா ஒன்று அங்கே போயிட்டு செஞ்சுக்கிட்டு வந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு நாங்கள் சொன்னாங்க. வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருந்ததுனால இங்கே வந்து ஹோப் பிசிக்குள்ளே உள்ளே போனோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹோப் பிசிக்குள்ளே போகிற பிளானே நமக்கு இல்லை. பட் யோசித்தேன், சரி ஹோப் பிசிக்குள்ளே பூந்து பெட்ரோலை போட்டுட்டு போயிடலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வான்கூவரை விட ஆல்மோஸ்ட் 10 cents பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. இங்கே நான் போடுற பிராண்டு பார்த்தீங்கன்னா சென்டெக்ஸ்னு ஏதோ ஒரு பெட்ரோல், அங்கே வந்து பெட்ரோ கனடா அந்த மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டெக்ஸ்ன்ட்டு இருக்குது. சரி உள்ளே பூந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த பெட்ரோலை போட்டிருக்கேன். அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி மலை, மலையில் வந்து அழகாக அப்படி அமைஞ்சிருக்கு. சப்பாத்தி அப்புறம் வந்து பன்னீர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். என்னதான் வெளிநாடு கனடாவோ அமெரிக்காவோ வந்தாலும் நம்ம புளிச்சோறு கட்டிட்டு போற பழக்கம் நம்மளுக்கு என்னைக்குமே விடாது. போதும் ஐயூபாய் வந்து புளிச்சோறு தின்னுட்டு இருக்காங்க. டைகர் ரைஸ் நம்ம சரவணன் வந்து டைகர் ரைஸ் பிளஸ் சப்பாத்தி தின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்வி பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து அந்த ஆர்வியில் உள்ள
டாய்லெட்ரிஸை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்விக்கு தண்ணி நிரப்புறதா இருக்கட்டும், இது மாதிரிக்கே நிறைய வந்து இங்கே பண்ணுவாங்க. இது வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் ஹைவே, அதாவது ஹைவே ஓரத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் பார்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஃபோனில் வந்து அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை, இருந்தாலும் பாருங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரியே வர்ற வழியில் நிறையவே காட்டு மிருகங்கள் தான் இருக்குது. இப்போ நாங்கள் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு கரடி ஒன்று கிராஸ் ஆகும், அதை பார்க்குறதுக்காண்டியே ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு. நாங்களே மூணு வண்டியில் வந்து நிறுத்தினோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து மேனிங் பார்க். மேனிங் பார்க்குங்கிறது ஒரு பெரிய அடர்த்தியான காடு. இதில் நீங்கள் சொல்ல போனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அது கிறிஸ்மஸ் ட்ரீஸாக வளர்ந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வேன்கூவரில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த ஸ்னோ சீசன் சீசன்ங்கிறது முடியுது. அது கனடாவில் இன்னொரு பகுதி பிசியோட இன்டீரியர் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இன்னும் வின்டர் முடியலை, இந்த ஸ்னோ வந்து இன்னமும் இதெல்லாம் இன்னும் புது ஸ்னோ வரல. அந்த வின்டர் சீசனில் கொட்டின ஸ்னோ இன்னும் உருகாமல் அப்படியே இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோதான் இருந்துச்சுன்னா 15 டிகிரி ஆச்சு. அதே ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து வெறும் 2 டிகிரியாக இருக்குது. இந்த மேனிங் பார்க்கில் மேனிங் பார்க்குங்கிறது வந்து ஒரு 2 மலை காடுகள், ஐ மீன் 2 மலைக்கு நடுவில் இருக்கு காடு. இது இதை விட்டு இறங்குறது அடுத்த ஓகனாகன் பள்ளத்தாக்கு போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வந்து தைரியமாக வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல்கம் டு ஓகனாகன் வேலி. இப்போ வந்து நம்ம வந்து மேனிங் பார்க் முடிச்சு இது ஓகனாகன் வேலி, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாலே இருக்கிறதுலேயே வெப்பம் அதிகமாக உள்ள ஏரியாக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேன்கூவரில் வந்து 15 டிகிரி இருந்துச்சு, இதில் 15-20 டிகிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் மேனிங் பார்க்கில் வந்து 2 டிகிரிக்கு குறைஞ்சிச்சு, இப்போ திருப்பி நம்மளுக்கு வந்து 17 டிகிரிக்கு ஏறியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு லாங் ஜேர்னிலே வருது. இந்த ஓகனாகன் வேலிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நிறைய இந்த நம்ம ஊரில் இது வளர்ப்பாங்கல்ல, அது என்ன திராட்சை, அதுபோல் ஒயின் செய்கிறதுக்குள்ள பல விதமான ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே செய் எடுப்பாங்க. இந்த ஏத்தாப்பில் போகிறது பார்த்திங்கன்னா கேம்பர், இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஸ்கூல் பஸ்ஸஸை வாங்கி மாடிஃபை பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கம்பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 வருஷம் ஊர் சுற்றுவாங்க, லாங் ட்ரைவ் போகிறதாகட்டும். அந்த கேம்பர் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேங்கு, தண்ணி டேங்கு, இது சொல்லப்போனால் ஒரு சின்ன மினி வேனு, ஸ்கூலை வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து வாங்கி மாடிஃபை பண்ணி இந்த மாதிரிக்க வேன் லிவிங்னு சொல்லி வாழ்வாங்க. இது இப்போ நம்ம ஊர்லேயும் ஒரு சில இடத்துல வந்து இது பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த இந்த இவனுங்க லெவலுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் காலம் ஆகணுங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லது. இப்போ பார்த்துருக்கீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து காப்பர் ஹில். காப்பர் ஹில் வந்து ஏறிட்டோம், இப்போ காப்பர் ஹில் வந்து இறங்க போகிறோம். இறங்குறதுனால பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல வந்து எல்லா பெரிய ஹெவி வண்டியெல்லாம் நிறுத்தி பிரேக்கெல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்தது என்னென்னா வெறும் செங்குத்தாக இறங்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த ரூட்டில் வர்றவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் வண்டியை ஆஃப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் ஹீட்டு இல்லை பிரேக்கெல்லாம் ஹீட்டு, இப்போ அந்த சூழ்நிலை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஒரு வழியாக நம்ம வந்து கெலோனா வந்து சேர்ந்துட்டோம். சும்மா காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பி நைட்டு ஒரு 9:30 வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட வர்ற வழியில் என்னென்ன ஊர் கிடச்சிச்சோ, என்னென்ன பார்க்க முடிஞ்சிச்சோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். குறிப்பிட்ற மாதிரியே ஒரு சில ஊர் சொல்லணும்னா பெண்டிகன் பிசி, கீரிமோஸ், ஒசையூஸ், அப்புறம் வந்து ஹெட்லிங்கிற ஒரு கோல்டு மைனிங் டவுனு, இதெல்லாம் வரும் வாரங்களில் தனித்தனி பாகமாக நான் வந்து உங்களுக்கு
தெளிவா போடுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லென்த்தியான வீடியோ, ஒரு ஒவ்வொன்றும் எடுத்தோம்னா அது ஒரு 10-15 நிமிஷம் போகும். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தா போயிருச்சோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இனிமேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட மறந்துடாதீங்க. வேற எதுனா டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து எங்களுக்கு வேற எதை பத்தி வீடியோ போடணும்னாலும் நீங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பலாம். நான் அதை வந்து கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் 1 or 2 days. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு பதிவுடன். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். இது உங்கள் யாத்திரை, நான் உங்கள் யாசர். நன்றி.